நம்முடைய தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு. மற்றொன்று பல்வேறு வகையான பெண்கள், அது ஈவேரா மணியம்மையார் திருமண விதவைகள் உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, அன்னை தெரசா அவருடைய பெயரில் இருக்கின்ற உதவி திட்டமாக இருந்தாலும், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தலைமையில் பெயரில் இருக்கின்ற அந்த உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கம் என்ற வகையிலே அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழங்குகின்ற ஒரு விழா, 8 கிராம் தங்கம் வழங்குகின்ற விழா. இதில் அதிகப்படியாக நான் சொன்ன முதல் நிகழ்வு வந்து ஊட்டச்சத்து, நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும்போது இதே கொஞ்சம் அதிகப்படியாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, வளர்ச்சி இல்லாமல் குழந்தைங்க அந்த ஏஜுக்கு தகுந்தாப்பில் வளர்ச்சி இல்லை, அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, அந்த வலுவு இல்லாமல் இருக்கின்ற அந்த குழந்தைகள், ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு இதையும் நாம் உடனடியாக இதுக்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். கரெக்டாக அதுக்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு அந்த நிகழ்வும் அது நாங்கள் அந்த இஷ்யூவை நாங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இது போன்ற நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற குழந்தைகள், கர்ப்பிணிகளாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைகளாகவும் சரி, அவர்கள் வந்து சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இது போன்ற திட்டம் கடந்த ஆண்டு 2022 வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அந்த திட்டத்தின் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டது. அதன் ஒரு கட்டமாக இன்றைக்கு மீண்டும் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பெண்களுக்கு இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கியிருக்கின்றோம். அதே போன்ற திருமண உதவிகள் இங்கே வந்திருக்காங்க, இன்றைக்கி தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க, விதவை பெண்களாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமாக இருந்தாலும் சரி, ஸோ இவர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலும் அவர்கள் சொந்த கால் நிற்க வேண்டும், அவர்களுக்காக அண்ணனாக நான் இருக்கிறேன் என்பதை முதலமைச்சர் வந்து வெறும் சொல்லால் மட்டுமல்ல, இது போன்ற திட்டத்துகளுடைய செயலாலும் இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக அந்த வகையில் இன்றைக்கு அது போன்ற பயனாளிகளும் இன்றைக்கு அதிகப்படியமாக வருகை தந்திருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்போது சொன்னதான் தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது சுத்தமாக கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு விதமான ஈவேர மணியம்மையார் விதவை மகள் திட்டமாக இருந்தாலும் சரி, அன்னை தெரசா முத்துலட்சுமி அவங்க திட்டத்தில் அவங்களே நம்ம கைவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த கடந்த கால ஆட்சியில் வந்து முறையாக அதை செயல்படுத்தாமலே விட்டுட்டாங்க அது அப்படியே ஆல்மோஸ்ட் அதில். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இதை எஃபெக்டிவாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த குழந்தைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் குழந்தைகள் வந்து கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் நாங்கள் செலுத்தும் பொழுது இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது ஒரு இதில் வந்து பயன்படுவதை காட்டும் இதில் பெண் குழந்தைங்க வந்து அதிகப்படியாக பயன்பெறுவதை வந்து நம்ம வந்து உறுதி செய்ய முடிகிறது. சட்டமன்றத்தில் நான் பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவோ விமர்சனங்கள் எவ்வளோ வாதங்கள் சட்டமன்றத்தில் வருகிறது என்று சொன்னாலும் மீன் தருவதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுத்தருவது தான் திராவிட மாடல் ஆட்சி என்று நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன். நான் அந்த விதத்தில் நம்முடைய பெண் குழந்தைகள் எதிர்காலத்தில் சொந்த காலில் நிற்க வேண்டும், அதற்கு கல்வி அறிவு எவ்வளோ முக்கியம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதை காட்டிலும் தாலிக்கு தங்கத்தில் வந்து பயன்பெற்றவர்களை காட்டிலும் இதில் அதிகப்படியாக நம்முடைய பெண் குழந்தைகள் வந்து பயன்பெறுகின்ற விதம் தான் இருக்கின்றது அந்த ரேஷியோவை பார்க்கும்பொழுது. இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள், எங்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறதோ அதையும் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கவனத்தை கொண்டு செல்வதும் எங்களுடைய கடமையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். இப்போ ப்ளஸ் 2 தேர்வு நடந்திருக்கு, நீட் எக்ஸாமுக்காக அரசு பள்ளியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? ஜென்ரலாக வந்து இப்போ எக்ஸாம்ஸ் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது இல்லாமல் ஹைடெக் லேப் மூலமாகவும் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ட்ரைனிங் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் நேற்று கூட நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அனிதா அவருடைய பெயரில், நீட்டுக்காக போராடிய அனிதா அவருடைய பெயரில் ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்று சொல்லி அந்த அரங்கத்துக்கு 22 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட, அரியலூரில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் இருக்கின்ற அரங்கத்துக்கு அந்த பெயரை வைத்துவிட்டு உரையாற்றும் போதுன்னு சொன்னார்கள். இதற்கான பயிற்சி ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் சட்ட போராட்டம் நாங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம். மாண்புமிகு பாரத பிரதமரை நான் பார்த்து பேசும்பொழுது கூட இதை தான் முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் நடக்கும் பொழுதும் அது வரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்கள் எந்த விதத்திலும் ஏமாந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில் அவர்களுக்கான இந்த பயிற்சியை நாங்கள் தொடங்க வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்காக அந்த ஜனாதிபதி வந்து உரிமை குழு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தேன். உள்துறையினுடைய அமைச்சகத்துடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கணும்னு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அது எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறான்னு பார்த்து தான் சொல்ல முடியாது. பொதுவாக வந்து லாஸ்ட் இயர் 2021-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190,000 மாணவர்களை
ட்ராப் அவுட்ஸ் ஆன குழந்தைங்களை கண்டுபிடிச்சி அவர்களை இந்த வருஷம் நாங்கள் வந்து சேர்த்துட்டோம். எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு வரவும் ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த குழந்தை திருப்பி வந்தான், அதுக்கப்புறம் வரல அப்படிங்கும் பொழுதும் அப்போ அந்த பையன் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிடுங்க, அந்த பையனுடைய நாமினல்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவன் நம்பர் எடுத்துருங்க நாங்கள் சொல்லலை. அப்படி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகனே தெரியாது. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த கல்வி அப்படிங்கிற என்கேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக நாங்கள் விடுறதில்லை. ரெண்டு நாள் மூணு நாள் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க, அவனை எப்படியாச்சும் உள்ளே கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த 190,000 பேர் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த வருஷத்தில் நாங்கள் சேர்க்கவில்லை என்று சொன்னால் எழுதிய மாணவர்களுடைய கணக்கே பார்த்திங்கன்னா 660,000 670,000 எழுதியிருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு 881,000 பேருக்கும் அதை நாங்கள் ஊக்கப்படுத்தணும், அதை மோட்டிவேட் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆப்சன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.5 to 4.6 ஆப்சன்டேஷன் ஒவ்வொரு வருஷம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த முறை அது 5% வரைக்கும் அது வந்திருக்கின்றது. அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாளைக்கு நான் ஆன்லைன் மீட்டிங் எல்லா சிஓஸ்கிட்டையும் வச்சுருக்கேன். அடுத்தது 10th எக்ஸாம் வரப்போகுது, ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். காரணங்கள் நாங்கள் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். எஸ்எம்சி மூலமாகவும் நம்முடைய மேனேஜ்மெண்ட் பள்ளி மேலாண்மை குழு மூலமும் பிடிஎம் மூலமாகவும் நடைபெறுகின்ற கூட்டத்தில் இது அதிகமாக வலியுறுத்துங்க. பிள்ளைங்க வந்து பயப்படாமல் பொதுத் தேர்வு எழுதுவதற்கான கொரோனா காலத்துக்கு பிறகு மனநிலை அதிகமாக மாற்றம் அவங்க மாறி இருக்கின்றது. ஸோ அதை விடாமல் கொண்டு வாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அதிகமாக நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். கடந்த ஆண்டு இந்த மாதிரி ஒரு 31,000 பேர் ஆவரேஜாக 30,000 to 40,000 பேர் ஆப்சன்டீஸ் ஆகும்பொழுது அதில் ஆப்சன்ட் ஆனவங்களும் சரி ஃபெயிலானவங்களும் சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா எழுதியவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 51,000 பேர் நாங்கள் எழுத வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேற்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆப்சன்ட் ஆனவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு எக்ஸாம் நாங்கள் அப்பியர் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்வோம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கடந்த ஆண்டு எப்படி 32,000 பேர் ஆவரேஜ் ஆப்சன்ட் ஆனாகும் போது ஃபெயிலியர்ஸையும் சேர்த்து 53,000 பேர் நாங்கள் எழுத வைத்தோமோ ஜூன் மாதத்தில், அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துலேயும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஃபெயிலானாலும் சரி ஆப்சன்ட் ஆனாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கப்பட்டு அவங்களையும் மீண்டும் அதை சேர்க்கின்ற பணியில் தான் நாங்கள் மூலமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவு வந்து குறைய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய தொடர்ந்து 2 நாட்களில் முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணுறோம், இது எப்படி நம்ம கவுன்சிலிங் இவ்வளோ மோட்டிவேட் பண்ணும் பிள்ளைங்க ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் பள்ளி கல்வித்து இருக்கிறது. அதை படிப்படியாக இன்னும் குறையும் தான் நான் நம்புகிறேன். தேர்வு முடிவுகள் இந்த பல முரண்பாடுகள் நடந்தது, அது சம்பந்தமாக அமைச்சர் கூட்டத்தில் நீங்கள் பேச முடியும். குரூப் 2 தேர்வில் வந்து காலதாமதம் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து அமைச்சரை கூட்டத்தில் பாதிக்கப்படுது முதல்வர்கள் சொல்லக்கூடாது இல்லை, அது வந்து அந்த துறையோட அமைச்சர் நாம் அவங்க தான் அது அதுக்கான முடிவை சொல்லுவாங்க. நடத்துறதுக்கான அறிவிப்பு தேர்வு முடிவுகள் வரும்போது கூட எவ்வளோ பேர் தற்கொலை அச்சத்தை போக்குவரத்துக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் வெல்பீயிங்காக ஏற்கனவே ஒரு 44 எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்ல வந்து அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். குறிப்பாக மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள்ட்ட எப்படி அவங்க மரியாதையாக நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்ற இது போன்ற தன்னம்பிக்கை அவர்கள் எப்படி பெற வேண்டும் என்கின்ற வகையில் அந்த ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் குழந்தைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ அதை வெறுமனே இப்போ கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டத்துக்கும் அது போன்ற ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடுத்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். தேங்க்யூ.